ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசிட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி வழக்கோட தீர்ப்பு. ஸோ கிட்டத்தட்ட 500 வருஷமா ஒரு சர்ச்சைக்குரிய நிலம், அதாவது 2.77 ஏக்கர் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய நிலம் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் வந்து பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயோத்தியில் உள்ள இந்த பாபர் மசூதி இருந்த இடம் வந்து இந்த ராம்லாலா டயட்டி அப்படின்ற அமைப்புக்கு வந்து மொத்தம் 2.7 ஏக்கர் முழு நிலத்தையும் வந்து அந்த அறக்கட்டளை தான் வந்து இந்த நிலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்னக்கூடிய காலையில் வந்த டைமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, ஸோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்றது மத நம்பிக்கையின் அடிப்படையில், எப்படின்னா இங்க தான் வந்து ராமர் பிறந்தாரு, இங்க தான் வந்து ராமர் வாழ்ந்தாரு அப்படின்றத வந்து பல கோடி இந்துக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க சைடில் தீர்ப்போ இல்ல வந்து 1500 வருஷத்துல வந்து இங்க வந்து முஸ்லிம்ஸ் வந்து தொழுக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதுல இருந்து வந்து இங்க வந்து மசூதி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து முஸ்லிம்ஸோட இடம் தான் அப்படின்ற இந்த ரெண்டு மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலையும் கண்டிப்பா தீர்ப்பு வழங்கப்படாது அப்படின்றது தான் அர்த்தம். முழுக்க முழுக்க சட்ட ரீதியாகத்தான் அணுகப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த சட்ட ரீதி அப்படின்றது வந்து யார் கையில வந்து இந்த சொத்தோட மூலப்பத்திரம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்றது தான் கணக்கு. பட் இது கடைசியா கொடுத்துருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன நடந்துச்சு, ஸோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தது சரியா இல்ல வந்து இது வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு, இந்த கதை இந்த கதை வந்து எப்படி முடிஞ்சிச்சு, ஸோ இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து அயோத்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து 1528 வருஷம் வந்து பாபரோட தளபதி மிர் பாகி அப்படின்றவர் வந்து ஒரு மசூதி வந்து அந்த இடத்துல கட்டுறாரு. அதுக்கு பேர் தான் வந்து பாபர் மசூதி அப்படின்றது. ஸோ அந்த இடம் வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு இந்துக்களால் நம்பப்பட்டு வந்துச்சு. ஏற்கனவே மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சு தான் வந்து அவங்க வந்து மசூதி கட்டினாங்க அப்படின்னு ஒரு கூச்சம் இருந்துச்சு. அப்பல இருந்து வந்து இந்த பாபர் மசூதி அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய இடமாவே ஆயிடுச்சு. 1885 வந்து ஒருத்தர் வந்து அந்த மசூதியை சுத்தி ஒரு சுவர் எழுப்பணும், மதில் எழுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு மனு ஒன்று கொடுக்குறாரு. அந்த மனு வந்து கோர்ட்டால் நிராகரிக்கப்படுது. சர்ச்சைக்குள்ளே ஓடிட்டு இருந்த இடம் வந்து 1949 என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து அமைப்புகளால வந்து அந்த வந்து மசூதி பக்கத்துல இருந்த சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து ராமன் சீதா லக்ஷ்மணன் மூணு பேரோட சிலையும் கொண்டு வச்சு பூஜை பண்ணப்படுது, சிலையும் கொண்டு வைக்கப்படுது. அதாவது இந்துஸும் முஸ்லீம்ஸும் பயங்கரமா பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிட்ட ஒரு கேஸ் போச்சு. இந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து சர்ச்சைக்குரிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோயிலை வந்து அதாவது மசூதியை வந்து இழுத்து மூடிட்டாங்க. அடுத்தது 1950 வந்து என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபால் சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து நாங்க இந்த இடத்துல இந்துஸ் இந்த இடத்துல பூஜை பண்ணோம், அதுக்கு வந்து நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்ற வந்து ஒரு மனு ஒன்று கோர்ட்ல கொடுக்குறாரு. அந்த இடம் தான் கிட்டத்தட்ட இந்த கேஸுக்கு ஆரம்பமே. ஸோ அவர் கொளுத்தி போட்ட அந்த தீ தான் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போதுல இருந்தே இந்த ரெண்டு அமைப்பினர்களுக்கு இடையில வந்து ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து முஸ்லீம் தரப்பினர் சொல்றாங்க, எங்க மசூதி அங்கே இருந்துச்சு அதனால வந்து நாங்க தான் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிந்து சொன்னாங்க அது வந்து ஏற்கனவே வந்து ராமர் கோயில் இருந்த இடம், அதைத்தான் இடிச்சு வந்து இவங்க வந்து மசூதி கட்டியிருக்காங்க 1500 மேல அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்ல இந்த கேஸும் இருந்தனால 1970 1992 2003 இந்த மூணு வருஷங்கள்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொல்லியல் துறை வந்து ஆய்வு நடத்தினாங்க. அங்க உண்மையிலேயே வந்து ராமர் கோயில் இருந்துச்சா, அங்க வந்து அதை இடிச்சுதான் வந்து மசூதி கட்டினாங்களா அப்படின்றத பத்தி தொழில் ஆராய்ச்சி பண்ணப்ப அங்க உள்ள வந்து ஒரு பில்டிங் ஒன்று இருந்திருக்கு, அது வந்து ஹிந்து கோயிலா அப்படின்றது தெரியாது. அதைத்தான் இப்போ தீர்ப்புலயே சொல்லியிருக்காங்க, அது வந்து ஹிந்து கோயிலா அப்படின்றது கன்ஃபார்ம் இல்ல. பட் அது வந்து முஸ்லீம் முறைப்படி கட்டப்பட்ட, பள்ளிவாசல் முறைப்படி கட்டப்பட்ட அந்த பில்டிங்கும் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணாங்க. 1991 வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வருது, பிஜேபி வந்து சிஎம் ஆகிறாங்க. ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்தது 1992 வருஷம். இந்த பாபர் மசூதி அப்படின்றது பிஜேபியோட தலைமையிலே, பிஜேபியில இருந்த தலைவர்கள் தலைமையிலே வந்து மேற்பார்வையோட இந்த பாபர் மசூதி அப்படின்றது இடிக்கப்படுது. ஸோ அந்த டைம்ல வந்து சென்ட்ரல் ஆண்டுகிட்டு இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் கட்சி உடனே வந்து அங்க இருந்த பிஜேபி ஆட்சியை கலைச்சி வந்து பிரசிடென்ட் ஆட்சியை வந்து உடனே வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. இந்த டிசம்பர் 6 இந்த பாபர் மசூதி இடிச்ச அன்னையிலிருந்து கொஞ்ச நாள் வந்து பயங்கர கலவரமாக போயிட்டு இருந்துச்சு. பயங்கர கலவரம், பயங்கர அடித்தடி, பயங்கர வெட்டுக்குத்தலாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல வந்து அவங்களோட உயிரை வந்து இழந்தாங்க, 2000 பேருக்கு மேல வந்து இறந்து போயிட்டாங்க. 1993 வருஷம் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலம் அதாவது 2.7 ஏக்கர் நிலம், அதாவது பாபர் மசூதி இருந்த இடம் அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய நிலம் அப்படின்றது அறிவிக்கப்படுது. இப்படி அறிவிச்ச உடனே வந்து 1994 வந்து இன்னொரு விஷயமும் வருது. ஒரு கேஸ் அமைப்புகள், அதாவது ராம்லல்லா டயட்டி, நிர்முகி அகாரா, இன்னும் வந்து
சுன்னத் வகுப்பாரி ஆகிய இந்த மூன்று அமைப்புகளுக்கும் இந்த உயர்ந்த நீதிமன்றம் வந்து 2.7 ஏக்கர் நிலத்தை வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தலா 3,500 ஸ்கொயர் ஃபீட் வழியா பிரிச்சு கொடுத்துச்சு. ஸோ இந்த தீர்ப்பை வந்து இந்த மூணு அமைப்பினருமே வந்து ஏத்துக்கவே இல்லை. இதை ஏத்துக்காம அவங்க மூணு பேருமே வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த மேல்முறையீடு செஞ்சதுல வந்து மொத்தம் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து மனுதாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதை வந்து நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளவும் பட்டுச்சு. இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்து செல்லாது, இதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2017 முக்கியமான விஷயம் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு தீர்ப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா போயிட்டு இருக்கனால வந்து 2017 வந்து JS கேகர் அப்படின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே வந்து பேசி முடிச்சுக்கலாம், வெளியே வந்து ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தரை வந்து நியமிச்சு அவங்கள வச்சு பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அது வந்து 2018 வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலே வந்து டைம் கொடுத்தாங்க 2019. ஸோ இது வந்து August 1 2019 வந்து இது தோல்வியில் முடிவடைஞ்சிச்சு. இந்த சமரச பேச்சு அப்படின்றது தோல்வியில் முடிவடைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொத்தம் 40 நாட்கள் விசாரணை நடக்கும். இந்த விசாரணை வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணுமோ, என்ன வந்து ஆதாரங்கள் சப்மிட் பண்ணணுமோ சப்மிட் பண்ணுங்க, 40 நாள் கழிச்சு வந்து இந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் அப்புறம் இந்த கேஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த விசாரணைக்குள்ள வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரஞ்சன் கோகோய் தலைமையில் மொத்தம் 5 பேர் விசாரிச்சாங்க. ஸோ இந்த வழக்கில் வந்து சீக்கிரமாவே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரஞ்சன் கோகோயோட பதவிக்காலம் அப்படின்றது November 17 வந்து முடிவடையுது. இன்னொரு விஷயம், December 6 வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம், மறுபடியும் கலவரங்கள் வர சான்ஸ் இருக்கு அப்படின்றனால இந்த இதை வந்து முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ இதுக்காக தான் October வந்து இந்த கேஸோட தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் வந்து November 9 தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து, இந்த சர்ச்சைக்குள்ளேயே 2.77 ஏக்கர் நிலம் ராம்லாலா டயட்டி அப்படின்ற அமைப்புக்கு தான் வந்து சொந்தம். ஏன் அப்படின்னா வந்து இது நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியை பார்த்தா எந்த ஆதாரமும் எந்த விஷயம் இல்லாமல் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற ரெண்டு அமைப்புகளும் கொடுத்த மனு வந்து நிராகரிச்சிட்டாங்க. இவங்க கொடுத்த மனு வந்து விசாரிச்சு இதில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க பாருங்க, பாபர் மசூதி இடிச்சனால, இந்த பாபர் மசூதி இடிச்சது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, அதனால வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு இந்த மசூதி அமைக்கிறதுக்கு மாற்று இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 5 ஏக்கர் நிலம் மாற்று இடம் மாநில அரசாலையோ இல்ல வந்து மத்திய அரசாலையோ கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு இன்னும் 3 மாசத்துல வந்து கண்டிப்பா பிளான் எடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு இதை வந்து உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து ஹிந்துஸுக்கு போயிடுச்சு, இதில் வந்து ராமர் கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம், முஸ்லீம்ஸுகளுக்கு அது உண்மையில் இழப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இழப்பு தான். ஏன்னா வந்து ரெண்டு தரப்பினருமே வந்து சில காலகட்டங்களில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இது வந்து கடவுளை கும்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே வந்து தொழில்துறை வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்துச்சு, பட் அது வந்து அது ஹிந்துவா அப்படின்னு தெரியல, முஸ்லீம் பள்ளியாக இருக்குமா அப்படின்னு ஆரஞ்சு பார்த்தா அதுக்கான எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு வந்து சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து ரெண்டு சைடுலயுமே வந்து யார்கிட்டயுமே ஆதாரங்கள் இல்ல, அதனால வந்து இதை வந்து இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பல வருஷமா வந்து இந்துக்கள் வந்து ராமர் அங்க பிறந்தார், ராமர் சீதை வந்து அங்கதான் இருந்தாங்க வாழ்ந்தாங்க, அங்கதான் வந்து ராமருக்கு நாங்க பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து கண்டிப்பா விவாதத்துக்குரியது கிடையாது, அதை வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு, இதை வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், சரியோ தப்போ அப்படின்றது தெரியாது, பட் வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், அப்படிதான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ முஸ்லீம்ஸ்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம், பட் எங்களுக்கு வந்து திருப்தி கிடையாது, எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க. நன்றி.